இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பப்பாளி ஜூஸ். பப்பாளியை நீங்கள் முழுசாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஜூஸ் பண்ணியும் சாப்பிட்லாம். இப்போ நம்ம ஜூஸில் சாப்பிட்றது எப்படிங்கிறத இது கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இருக்கும். இதுவரை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நீங்கள் பப்பாளி ஜூஸ் நிறையா சாப்பிட்ருப்பீங்க. இது மாதிரி நல்ல கனிஞ்ச பழமாக முழு பப்பாளியும் எடுத்துங்க. நல்ல கனிஞ்சு இருக்கட்டும் பழம், அது ரொம்ப முக்கியம். இன்னும் கூட அந்த பழம் கனிஞ்சிருக்கலாம், அந்த மாதிரி எடுத்துங்க. இந்த பழத்தை என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம உப்புலையும் மஞ்சள்லையும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். அக்கா பண்ணுங்க. இப்போ இந்த அடி காம்பு பகுதியை அப்படியே கட் பண்ணுறோம். இதை நம்ம எடுத்துறோம். இந்த நுனியை மட்டும் கட் பண்ணி இதையும் கொஞ்சம் எடுத்துறோம். அவ்வளோதான். சீடு உள்ளதாக பார்த்து வாங்கணும். விதை உள்ள பப்பாளி. இப்போ இதில் விதை இருக்குது பாருங்கள். இந்த பப்பாளியில் விதை இருக்குது, நல்ல கனிஞ்சும் இருக்குது. ஸோ விதையுள்ள பப்பாளியை வாங்கி இந்த விதையை மட்டும் நம்ம எடுத்துறோம். இல்லை சின்ன சின்ன பீஸாக தோலோடு போடுறோம். ஸோ விதையை மட்டும்தான் எடுத்திருக்கோம், நுனியே அடியை அறுத்து எடுத்திருக்கோம். இது சின்ன பீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே மிக்சியில் இந்த பீஸை அப்படியே தோலோடு போடுறோம். அது ரொம்ப முக்கியம். இதை போட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றி லைட்டாக ஊற்றிக்கிங்க, ரொம்ப வேணாம். இப்போ மிக்சியில் போட்டு நம்ம பல கூழ் மாதிரி ஆகிடும். இப்போ இது கெட்டியாக இருக்கும். இந்த கெட்டியான பப்பாளியை பாருங்க, கூழ் மாதிரி ஆயிடுச்சு, கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். நீங்கள் ஜூஸ் பதத்துக்கு வேணும்னா தண்ணி நிறைய சேர்க்கலாம். அதாவது கிளாஸில் ஊற்றி குடிக்கணும் அப்படின்னா, இல்லை கெட்டியாக எடுத்து கஞ்சி மாதிரி குழந்தைங்களுக்கு அப்படியே ஊட்டலாம். ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் தோல் இருக்கிறதுனால. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறேன், இது வந்து பனம் சர்க்கரை, பனம் கல்கண்டில் பனம் சர்க்கரை, ஃபார்ம் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன் ஒரு பழத்துக்கு. இது கிடைக்காது பெரும்பாலும், இது கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. அப்படி இல்லாதவங்க கரும்பு சர்க்கரையை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கரும்பு சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு இதை அப்படியேவும் அவ்வளோதாங்க, ஜூஸ் ரெடி. இப்போ இதுவும் கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது. குழந்தைங்களில் பெரியவங்களுக்கும் காலை உணவாகவே இதை ஸ்பூனில் அள்ளி அள்ளி இப்படி காலை உணவாகவே இப்படி ஸ்பூனில் பாருங்கள், கஞ்சி மாதிரி இருக்குது. யாரெல்லாம் ஹெல்த்து ரொம்ப பிரச்சனை, செரிமானத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கு, குடல் நோய் இருக்குது அப்படின்னா இது மாதிரி கொடுக்கலாம். ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் கொஞ்சம் அப்படியேவும் ஒரு திப்பி திப்பி மாதிரி இருக்கும் அப்படிங்கிறனால நம்ம சேர்க்கலை, வேணுங்கிறவங்க சேர்த்துக்கலாம். இந்த சீரகத்தோட தன்மை என்னென்னா செரிமானத்தை உண்டு பண்ணும். உங்களுக்கு மொத மொதல் பப்பாளி சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா, அதுக்கு இப்போ சீரகம் சேர்த்துட்டிங்கன்னா அது மனமாக இருக்கும், அப்போ நீங்கள் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஏலக்காய் சேர்த்துக்கலாம், வாசமாக இருக்கணும் ஜூஸ் அப்படின்னா ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். ஏலக்காயும் செரிமானத்தை தூண்டும், குடல் சம்மந்தமான நோய்களை நீக்கும். அதனால் அடிஷ்னலாக அது சேர்த்துக்கலாம். நானும் எதுவும் சேர்க்கலை, நான் ரொம்ப எளிமையாக பண்ணிகிட்ருக்கேன். இந்த இயற்கையோட இயற்கையாக இருக்கணுங்கிறதுக்காக நான் அடிஷ்னலாக நிறைய சேர்க்கலை இந்த பழத்துக்கு. இதில் இருக்க தோலே அவ்வளோ சத்து இருக்கிறதுனால நான் எதுவும் சேர்க்காமல் உங்களுக்கு இந்த ஜூஸை தரேன். ஆம் பஞ்சபூதாய நமஹ. பிரபஞ்சா சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் ஆத்ம நமஸ்காரம். இன்றைக்கி நம்ம காலையில் பார்த்த மெனு உங்களுக்கு தெரியும், நம்ம இப்போ செஞ்ச ஜூஸோட மெனு உங்களுக்கு தெரியும். பப்பாளி ஜூஸ் பண்ணோம். ஏன் நம்ம அப்படியே கட் பண்ணி சாப்பிடக்கூடாதா அப்படின்னா, கட் பண்ணி சாப்பிட்லாம், ரெண்டு விதமாக சாலட் மாதிரியும் நீங்கள் சாப்பிட்லாம். என்ன பண்ணுவாங்க, இந்த பப்பாளி சேலட்டாக சாப்பிட்றப்ப அதோடய தோல் சாப்பிட மாட்டாங்க,
இந்த எல்லா இறைவன் பாருங்க எல்லா சத்துக்களையும் அந்த தோல்ல தான் சேர்த்து வைக்கிறான். ஆனா நாம என்ன பண்றோம், அந்த தோலை தூக்கி போட்டுட்டு உள்ள இருக்கத மட்டும் சாப்பிடுறோம். அப்ப அது முழு பலன் தராது. அதுக்காக தான் நான் பப்பாளி ஜூஸ் னு ஒன்னு மாத்திட்டேன். இது பாத்தீங்கனா சின்ன குழந்தை கூட நீங்க ஊட்டலாம். எதுக்கு அப்படினா தோளோட போட்டு கரும்பு சக்கரையை சேர்த்துட்டீங்கனா அந்த தோல்ல உள்ள கசப்பு போக நமக்கு தெரியாது. அதுக்கு பதிலா தோல்ல உள்ள முழுமையான சத்துக்கள் என்னென்ன சத்துக்களுக்கு ஏன் நம்ம கனியவே திரும்பி 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 சொல்கிறோம், இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது கனி. கனி அப்படின்னாவே பழம் அப்படின்னாவே பூரணத்துவம், அவ்வளோதான், அது முடிஞ்சு. அதே மாதிரி நம்ம உடலும் உயிரும் பூரணத்துவம் அடையிறதுக்காக கனிகளை சாப்பிட்டால் பிணியின்றி வாழ்வோம் அப்படிங்கிறது பழமொழி, உண்மை அதுதான். அதனால தான் பெரிய பெரிய யோகிகள் ஞானிகள் இறைவன் எல்லாத்தையும் விட நம்மளை படைச்ச இறைவனுக்கே அதுதான் அர்ப்பணிக்கிறோம். அதனால தான் நம்ம கனிகளே திரும்பி திரும்பி நிறைய ஜூஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த கனிகளில் நம்ம உடம்புக்கு தேவையான வைட்டமின்ஸ் மினரல்ஸ் மற்ற மாவுச்சத்து என்னென்ன சத்து வேணுமோ அத்தனை சத்தும் கனியோட தோலில் சேமிக்கப்படுகிறது. இப்போ நம்ம உடம்புல உள்ள எல்லா சத்தும் இந்த தோலில் தான் சேமிக்கப்படுதுன்னு நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. இந்த தோலை உரிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் பலனே இருக்காது. இப்போ உளுந்தோ ஏதோ தானியங்கள் எடுத்துட்டிங்கன்னா அந்த தோலோடு சாப்பிட்ணும், உமியோடு சாப்பிட்ணும் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க. உமி நீக்கின பொருள் வெறும் மாவு பொருள். அப்போ நம்ம சத்தை கனி சாப்பிட்றோம், நாம் என்ன நினைக்கிறோம், பழம் சாப்பிட்றோங்க, ஆனால் வந்து பழத்தில் சாப்பிட்டு எனக்கு எந்த பலனும் இல்லை. காரணம் சத்தை தான் தூக்கி தோலில் தூக்கி போட்டுறோமே. அதனால தான் பப்பாளி ஜூஸ் பண்ணியிருக்கோம். அது தெரியாமல் இருக்குதான் கரும்பு சக்கரை, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீரகம். இந்த சீரகம் திரும்பி திரும்பி சொல்கிறது அகத்தை சீராக வைக்கும், உள் உறுப்புகளை சீராக வைக்கும். அதனால தான் சீரகம் சேர்த்துக்க சொல்கிறது. சீரகம் கிட்னியை ஃபங்க்ஷன் பண்ண நல்லா, அதுக்காக தான் அதை திரும்பி திரும்பி சேர்த்துக்க சொல்கிறது. முதல்ல இந்த பஞ்சபூதத்தில் இந்த பூமியும் பூமிக்கு தேவையான நீர் இருந்ததுன்னா மற்றதும் வந்துடும், மற்றதெல்லாம் தானாக கிடச்சிரும். நீர் ஆவியாகி மேலே போய் திருப்பி மழை பெய்யுதுன்னு நம்ம சயின்ஸ் சொல்லுது. அதே தான் இந்த நீர் சிறுநீரகம் நல்லா இருந்ததுன்னா எல்லாம் அதனால தான் திருப்பி கனிகள் சொல்கிறோம். இப்போ பப்பாளி பழத்தினால் ஏற்படும் நன்மைகள் என்னென்ன உங்களுக்கு தெரியும். இதில் வைட்டமின் ஏ ரொம்ப நிறைய இருக்குது. நம்ம கண் பார்வை யாருக்கெல்லாம் கண் பார்வை ரொம்ப கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு இந்த பப்பாளி பழ ஜூஸ் டெய்லி எடுத்துக்கலாம். அடுத்து வயிறு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும், கேன்சருக்கு இவங்களுக்கு கேன்சர் ஆரம்பிக்குது, கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சக்தி இந்த பப்பாளி பழத்துக்கும் உண்டு. வயிறு குடல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தையும் தீர்ப்பது இந்த பப்பாளி பழம் ரொம்ப ஸ்பெஷலாகவே நிறையவே இருக்குது. அடுத்த விஷயம், உள்ளே உள்ள கழிவுகள் குடலில் உள்ள கழிவுகளை நீக்கும் விஷயம் இந்த பப்பாளிக்கு இருக்கு. உள் உறுப்புகளுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது, எனர்ஜி கொடுக்கறது, அது இந்த பப்பாளிக்கு நிறைய இருக்குது. அதனால் இதை குழந்தையை கொடுக்குறீங்க அப்படின்னா ரொம்ப எனர்ஜி. ஏன்னா இன்றைக்கி இருக்க உணவு முறை எல்லாமே வெறும் மாவு பொருளும் என்னென்ன குப்பை உள்ளே போகணுமோ என்னென்ன விஷம் போகுதோ போகுது, அந்த விஷத்தை எடுக்கணும். இப்போது எக்ஸாம்பிள் ஒருத்தர் நான் இங்கே அலோபதி மெடிசனே சாப்பிட்றாரு, அதில் எல்லா ராஜ உறுப்புகளும் பாதிச்சிருக்கும். அதுக்கு முதல் ராஜ உறுப்பு முதல்ல வயிறு. அதுதான் இந்த பிரபஞ்சத்தில் என்ன, பூமி இன்றைக்கி சரியில்லை, அதனால தான் இவ்வளோ நோய்கள் பெருகுது. பூமியை நாம் அழிச்சிட்டோம், பூமியோட தன்மையை மாற்றிட்டோம். பூமி என்ன பண்ணுறாங்க, நம்மளை பழி வாங்குறாங்க. அதனால தான் நம்ம திரும்பி திரும்பி சொல்கிறது ஒரே விஷயம், முதல்ல இந்த பூமி நல்லா இருந்தால் அதில் போடுற விதை நல்லா இருக்குன்னு இதுக்கு முன்னாடி வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன். அதுக்காக தான் கனிகளை ரொம்ப அதிகமாக நாம் எடுத்துக்கிறோம். இந்த பப்பாளியில் ரொம்ப ஸ்பெஷல் என்னென்னா இந்த பூமிக்கு ஏற்ற ஒரு பழம் பப்பாளி. அதனால் பப்பாளியை டெய்லி சாப்பிட்டு வாங்க, விடாமல் 48 நாள் சாப்பிட்டு வாங்க. உள்ள டாக்ஸின் எடுத்து இந்த உடலை இளமையாக வச்சுருக்கோம், வயிறு சரியாகிடும். வயிறுங்கிறது நிலம், நிலம் சரியாயிடுச்சுன்னா நாம் என்ன விதை போட்டாலும் அது தானாக இருக்கும். உள்ளே இருக்க ராஜ உறுப்புகள் அனைத்தும் கல்லீரலுக்கு ரொம்ப சக்தி கொடுக்கும். கல்லீரலுடைய அதில் சுரக்கிற என்சைம்ஸ், அதில் சுரக்கிற எல்லா சுரப்பிகளும் நல்லா வேலை செய்யும். பழங்கள் அதிகமாக காலை உணவாக எடுத்துக்கணும். காலையில் பழம் சாப்பிட்டால் அது வந்து தங்கத்தை போன்றது, மதியம் சாப்பிட்டால் வெள்ளியை போன்றது, இரவு சாப்பிட்டால் ஈயத்தை போன்றது அப்படிங்கிறது பழமொழி.
ஸோ காலை உணவு பழமாக எடுத்துக்கங்க. நன்றி, நமஸ்காரம்.